இவங்களுக்கு அது கொடுக்குறாங்க. அதே போல எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இது மாதிரி கம்யூனல் ரைட்ஸ் வந்து அசெப்ட் பண்றாங்க. நீங்க அதுக்கு வந்து தலைவர் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அஞ்சு காமராஜர் சாலை சேப்பாக்கம் சென்னை அஞ்சு அந்த ஒரு முகவரிக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். ஒண்ணு நீங்க வறுமை கோட்டுக்கே இருக்கணும் அந்த லிஸ்ட்ல. அடுத்தது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு மண்டை பெட்டிஷன்ல ஒரு புகார் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஆதாரமா ரேஷன் கார்டு வேணும். ரெண்டாவது வந்து நீங்க வறுமை கோட்டில் வசிக்கிறீங்கிறதுக்கான ஆதாரம் வேணும். மூணாவது வந்து நீங்க அந்த பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் இருக்கு அது வச்சா அந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணலாம். அது இன்னும் சொல்ல முடியாது. அவன் ஆய்வு பண்ணி அவன் வச்சிருக்க ஸ்லாப்ல நீங்க வரீங்களா சார் அது ஒண்ணு. அப்படி இல்லைன்னு சொன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எங்கேயாவது இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து தரிசனத்தில் நீங்க வந்து ரெண்டு சென்று கேட்கறதுக்கு நீங்க கேட்கணும். அந்த கோரிக்கையை வந்து அதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணி கேட்க முடியாது. நமக்கு உரிமை கிடையாது. எனக்கு வீடு கொடுத்து உத்தரவு கொடுப்போம் நம்ம முடியாது. ஆனா நீங்க பத்து வருஷமா இருந்து அந்த இடத்த காலி பண்ணி உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம ஆகணும்னா நீங்க போறதுக்கு போகலாம். நீங்க திரும்ப கோரி கேட்கறீங்கன்னு சொன்னா கோரிக்கை முதல்ல கொடுங்க. கொடுத்த பிறகு அதன் பிறகு நம்ம அடுத்த கட்டத்தை சரிங்களா. கோரிக்கை கொடுக்க வழிமுறை கொண்டு சொல்லியிருக்கோம். நீங்க முதல்ல கோரிக்கை கொடுங்க. கொடுத்த நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் அவங்க பார்த்துக்கணும்.